உலகின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியல். பெர்னார்டு அர்னால்ட், ஜெப் விசோஸ், எலன் மாஸ்க், மார்க் ஜுகர்பர்கர், பில் கேட்ஸ், லாரி பேஜ், செர்ஜி பிரின், ஸ்டீவ் பால்மர், வாரன் பஃபட், லாரி எலிசன். இந்த வருஷத்தோட உலகத்தின் நம்பர் 1 பணக்காரராக பெர்னார்டு அர்னால்டு இருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு 215 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு 21,500 கோடி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது நாமளும் இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நம்பர் 1 பணக்காரன் ஆகணும், நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் உடையவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த 10 பேரோட வாழ்க்கை வரலாறை தேடி படிங்க. அது யூடியூப்பில் இருந்தாலும் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இவங்களாம் வந்து சாதாரணமாக ஒரு பணக்காரன் ஆகலை, இவங்களுக்கு பின்னாடி பயங்கரமான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எலன் மாஸ்கோட ஸ்டோரி, லாரி பேஜோட ஸ்டோரி, ஸ்டீவ் ஜாப்ஸோட ஸ்டோரி. இதை தாண்டி மீதி இருக்கிற 7 பேரோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் விட நம்ம லோக்கலில் நம்ம கண் முன்னாடி வளர்ந்த ஒரு சின்ன சின்ன பணக்காரனாக இருக்கட்டும், திடீர்னு பணக்காரனாக இருப்பான், இல்லை ஒரு 20 வருஷம் கடுமையாக உழைச்சி பணக்காரனாக இருப்பான், நம்ம சர்க்கிளில் இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறை தேடி கண்டுபிடிச்சாலும் அது நல்லா தான் இருக்கும். அது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஏன்னா அது வந்து நம்மளோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும், ரொம்ப சீக்கிரமாக நம்மளை ரீச் ஆகும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பணம் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு நிம்மதி போயிடும், உடல் ஆரோக்கியம் போயிடும், நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த எண்ணங்கள் நமக்கு வர்றதுக்கு காரணம் சில பேரோட டைலாக்ஸ் தான், அதாவது கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் நம்மளுக்கு நிம்மதி போயிடும், அதிகப்படியான பணம் இருந்தால் கெட்ட பேர் வந்துடும், அதை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம் சம்பாதிக்கிறதை விட அதை தக்க வச்சு பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பணக்காரங்களுக்கு தான், நமக்கு இல்லை. பெரும்பாலான நேரங்களில் வெற்றி என்பது எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா, எவன் ஒருத்தன் தன்னை பொருளாதார ரீதியாக முன்னேற்றிக்கிட்டே போகிறானோ அவன்தான் உண்மையான வெற்றியாளன், அவனுக்கு தான் இந்த உலகத்தில் 90% சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. தயவு செஞ்சு உங்களோட பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறி போகணும்னா ஆல்ரெடி பொருளாதார ரீதியாக முன்னேறி போயிருக்க சில மனிதர்களோட வாழ்க்கை வரலாறை தேடி படிங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம், அது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊரில் லோக்கலில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், யாரை வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் மூலமா மிகப்பெரிய சாதனையை, மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.